மார்னிங் சில்ட்ரன். தொடர் இலக்கணத்தில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பெயரடை வினை அடை. பெயரடை அடைமொழி, வினையடை ஒரு வினை சொல்லுக்கு அடைமொழி, பெயரடைனா ஒரு பெயர் சொல்லுக்கு அடைமொழி. நமக்கு ஏற்கனவே தெரியும் பெயர் சொல்னா என்னன்னு சொல்லிட்டு, எழுவாய் தான் நம்ம பெயர் சொல்னு சொல்கிறோம். பெயர் சொல்லுக்கு அடையாக வருவது பெயரடை. இப்போ மாணவன், இது வந்து ஒரு பெயர் சொல். இந்த மாணவனுக்கு நம்ம ஒரு அடைமொழி கொடுக்கணும். நம்ம நல்ல மாணவன் சொல்லலாம், கெட்ட மாணவன் சொல்லலாம், சிறந்த மாணவன் சொல்லலாம். இப்படி இந்த மாணவனுக்கு ஒரு அடைமொழி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அது பெயர் சொல்லுக்கு அடையா வர்றதுனால அது பெயரடை. வினையடை வினை சொல், வந்தான் என்பது வினை சொல். இந்த வினை சொல் தான் என்ன நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, பயனிலைன்னு பார்த்தோம். ஸோ இந்த வினை சொல்லுக்கு அடையாக வருவது வினையடை. வந்தாங்கிற வினை சொல், இந்த வந்தான்ங்கிற வினை சொல்லுக்கு என்ன அடைமொழி வந்திருக்குன்னு பாருங்க. வேகமாக வந்தான், மெதுவாக வந்தான் கூட நம்ம சொல்லலாம். ஸோ வந்தான் என்ற வினை சொல்லுக்கு அடையாக வருவது ஒரு அடைமொழி. அந்த வினை சொல் ஒரு அடைமொழி பெற்று வந்தால் அது வினையடை. ஒரு பெயர் சொல் அது அடைமொழி பெற்று வந்தால் அது பெயரடை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தன்வினை பிறவினை. தன்வினைனா தான் ஒரு செயலை செய்தல் தன்வினை. பிறவினை பிற ஒருவனை ஒரு செயலை செய்ய வைத்தல் பிறவினை. இப்போ தன்வினை எழுவாய் ஒரு செயலை செய்வது தன்வினை. பிறவினை எழுவாய் ஒரு செயலை பிறரை செய்ய வைத்தல் பிறவினை. எழுவாய் ஒரு வினையை செய்தால் தன்வினை, வினை தான் செயல். எழுவாய் யாரு? ஆசிரியர். ஒரு வினையை செய்தால், ஒரு செயலை செய்தால் அது தன்வினை. ஆசிரியர் பாடம் நடத்தினார், நடத்துதல் அது அவரோட வேலை, அது அவருடைய வினை, நடத்தினார் அது வந்து என்ன வினைனா தன்வினை. இப்போ இதை பிறவினையாக நம்ம மாற்றணும் அப்படின்னா, ஆசிரியர் பாடத்தை நடத்துவித்தார், நடத்துவித்தார் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, எழுவாய் ஒரு வினையை செய்தால் தன்வினை, அதே எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை. இப்போ எப்படி வந்து தன்வினையை பிறவினையாக நம்ம மாற்ற முடியும்? தன்வினை வந்து ரொம்ப எளிமையாக நம்மளால் இனம் கண்டுகொள்ள முடியும். நடந்தேன், படித்தேன், நடத்தினார், படித்தார், இது எல்லாமே தன்வினையாக வரும். இப்போ பிறவினையாக நம்ம மாற்றணும்னா, இந்த தன்வினை கூட நடந்தேன், வந்தேன், இது எல்லாமே தன்வினை. இந்த தன்வினையுடன் பிபி என்ற இரண்டு விகுதிகளில் ஏதேனும் ஒன்றை இணைத்தால் அது எதாக மாறினா பிறவினையாக மாறிவிடும். நடந்தேன், இந்த நடந்தேன் அப்படிங்கிற இந்த தன்வினையை பிறவினையாக நம்ம மாற்றணும்னா எந்த விகுதியை நம்ம இணைத்து கொள்ளலாம்னா, விஓ பிஓ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம என்ன செய்யலாம், இணைத்து கொள்ளலாம். அப்போ நடந்தேன் நடப்பித்தேன், வந்தேன் வருவித்தேன். பாருங்க, நடப்பித்தேன் வருவித்தேன், நடப்பி வருவி. அதனால தான் இங்கே வந்து இந்த விகுதின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த வேர்ட் நடப்பி வருவி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பியூவி எங்கே தான் இருக்குது, விகுதியாக தான் இருக்குது. ஸோ பிற தன்வினை பிறவினையாக மாறும்போது தன்வினை சொல்லுடன் வி அல்லது பி இந்த என்ற விகுதிகளை இணைக்கும் பொழுது அது பிறவினையாக மாறும். அது மாத்திரம் இல்லை, நம்ம இன்னைக்கு பேச்சு வழக்கு சொற்களில் பார்த்தீங்கன்னா, நடப்பித்தேன் வருவித்தேன் நம்ம சொல்கிறதில்ல, வர வைத்தேன் நடக்க செய்தேன் வாங்க பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வினைகள் எல்லாவற்றையும் நம்ம இலக்கணத்தில் என்னன்னு பார்க்குறோம்னா, துணை வினைகள்னு பார்க்குறோம். அப்போ தன்வினையை பிறவினையாக மாற்றுவதற்கு பிபி என்ற இரண்டு விகுதிகளை தவிர துணை வினைகள் இருக்கின்றன. என்னென்ன துணை வினைகள் பாருங்க, செய் வை பண்ணும், செய் வை பண்ணும். இந்த மூன்று விகுதி, இந்த மூன்று துணை வினைகளையும் நம்ம இந்த தன்வினை சொல்லோடு இணைத்தால் அது எதா மாறிவிடும்னா பிறவினையாக மாறிவிடும். நடந்தேன் நடக்க செய்தேன், நடந்தேன் நடக்க வைத்தேன், நடந்தேன் நடக்க பண்ணினேன். அட் த சேம் டைம் அடுத்தவோடு நம்ம பார்க்கலாம், வந்தேன் வர செய்தேன், வர வைத்தேன், வர பண்ணினேன். அப்போ ரொம்ப சிம்பிள், தன்வினையை பிறவினையாக மாற்றணும்னா முதல்ல தன்வினைனா என்ன, எழுவாய் ஒரு செயலை செய்தால் அது தன்வினை. பிறவினை எழுவாய் ஒரு செயலை செய்ய வைத்தால் அது பிறவினை. நான் பாடம் கற்றேன், நான் பாடம் கற்பித்தேன், கற்பித்தேன் போது அங்கே பி என்ற விகுதியை சேர்க்கிறோம். தன்வினை எழுவாய் ஒரு செயலை செய்தால் தன்வினை, பிறவினை எழுவாய் ஒரு செயலை செய்ய வைத்தால் பிறவினை. தன்வினையை பிறவினையாக நம்ம மாற்றணும்னா விபி என்ற விதிகள் அதோட துணை வினைகளை நம்ம சேர்த்துக் கொள்ளலாம். செய் வை பண்ணும், ஆக விபி செய் வை பண்ணும். இந்த ஐந்து சொற்கள்ல ஏதே மூன்று வினைத்தால் இந்த தன்வினை பிறவினையாக மாறும். அடுத்து என்ன பார்க்கணும்னா, செய்வினை செயற்பாட்டு வினை. இது வந்து ஏற்கனவே நீங்க படிச்ச கான்செப்ட் தான், இதோட பெயர் தான் உங்களுக்கு மேபி புதுசா இருக்கலாம். பாருங்க,
எழுவாய் செயல்படுபொருள் பயனில்லை. இந்த முறையில் இந்த தொடர் அமைப்பில் ஒரு வாக்கியம் வந்தால் அது செய்தினையாக இருக்கும். குமுதன் பாடம் படித்தான், அள்ளி கோலம் போட்டாள், ஆசிரியர் பாடம் நடத்தினார், வள்ளுவர் திருக்குறளை எழுதினார். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கா? இது எல்லாமே என்ன வினை அப்படின்னா செய்வினை. எழுவாய் செயல்படுபொருள் பயனில்லை. இப்போ இதை வந்து நீங்கள் செயற்பாட்டு வினையாக மாற்றணும். ஒருவேளை உங்களுக்கு வினாக்கள் வந்து செயற்பாட்டு வினையை செய்வினையாக மாற்றுதோ அல்லது செய்வினையை செயற்பாட்டு வினையாக மாற்றுதேன்னு கேட்கலாம், தொடராக கேட்கலாம், அல்லது வெறும் பயனிலையை மட்டுமே கொடுத்து கேட்கலாம். ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குமுதன் பாடல் படித்தான், இந்த செயற்பாட்டு வினையாக நம்ம மாற்றும்போது எது முதல்ல வருதுன்னு பாருங்கள். செயற்படு பொருளை நம்ம முதல்ல கொண்டு வந்துடுறோம். அடுத்தாப்பில் என்ன வருது? எழுவாய் வருது. பயனிலை இறுதியில் இருக்குது, பயனிலை அதே இடத்துல இருக்கப்போ எழுவாயும் செயற்படு பொருளையும் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் நினைச்சிடும், அப்படியே மாற்றுறோம். செயற்படு பொருளை முன்னால் கொண்டு வரோம், எழுவாயை பின்னாடி கொண்டு போகிறோம். குமுதன் பாடம் படித்தான். இப்போ செயற்பாட்டு வினையாக மாறும் பொழுது பாடம் குமுதன் படித்தான் அப்படின்னு வரணும். ஆனால் அதை நம்ம என்ன செய்கிறோம்? மாற்றுவோம் செயற்பாட்டு வினையாக. அதனால என்ன பண்ணுறோம்? பாடம் குமுதன், குமுதன்கிற எழுவாய் கூட நம்ம என்ன சேர்க்குறோம்? ஆள். ஆள் வந்து எந்த வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், மூன்றாம் வேற்றுமை உருபு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, நீங்கள் வேற்றுமை உருபுகள் படிச்சிருப்பீங்க. ஐ, ஆல், கு, என், அது, கண். ஸோ ஆள் வந்து மூன்றாம் வேற்றுமை. அப்போ எழுவாய் கூட ஆள் என்று அந்த மூன்றாம் வேற்றுமை உருபை என்ன செய்கிறோம்? சேர்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செயற்படுபொருள் கொண்டு வரும், அடுத்து எழுவாய் கொண்டு போயிடும். பாடம் குமுதன், என்ன கொண்டிருக்கோம்? ஆள் சேர்த்துருக்கோம். குமுதனால் படித்தான். இந்த படித்தான்ங்கிற இந்த வினை பயனிலையுடன் எதை நம்ம சேர்க்கணும்னா படு, உன், பெரு, போயிற்று, ஆயிற்று, போனது. இந்த துணை வினைகளை நம்ம என்ன செய்யறோம்? சேர்க்கிறோம். இந்த துணை வினைகளில் ஏதேனும் ஒன்றை இந்த வினை பயனிலையோடு நம்ம சேர்க்கும் பொழுது அது எதா மாறும்னா செயற்பாட்டு வினையாக மாறும். படித்தான், படிக்கப்பட்டது. எழுதினான், எழுதப்பட்டது. அடுத்து என்னது? உன், பெரு, போயிற்று, ஆயிற்று, போனது. வீடு கட்டினார்கள், வீடு கட்டி ஆயிற்று. இது மாதிரி இந்த துணை வினை சொற்களை இந்த வினை பயனிலையோடு சேர்க்கும் பொழுது அது எதா மாறிடும்னா செயற்பாட்டு வினையாக மாறிடும். இதில் நீங்கள் ரொம்ப கிளியரான மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், செயற்படு பொருள் முதல்ல வரணும், எழுவாய் இரண்டாவதாக போகணும். எழுவாயுடன் ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருது, பயனிலை கூட படு என்ற துணை வினை, உன், பெரு, போயிச்சு, ஆயிச்சு, போனது. இந்த துணை வினைகளுள் ஏதேனும் ஒன்றை இணைத்தால் செயல்வினை செயற்பாட்டு வினையாக மாறும்.